ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரிஷி தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெழுகு வந்து இந்த துணியில் வந்து சிந்திருக்கு. இதை வந்து நீங்கள் நிறைய விதத்தில் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. நானுமே ட்ரை பண்ணேன், எனக்கு ரிசல்ட் நல்லா இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் வந்து இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் புது புது வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மெழுகு ட்ராப் விழுந்த கரை இருக்குது பார்த்தீங்களா, இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு பொருள் இருந்தால் போதும் பார்த்தீங்களா. இது டிஷ்யூ பேப்பர், நான் ரெண்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ், நம்ம துணியெல்லாம் அயன் பண்ணுற அயன் பாக்ஸ். இது ரெண்டு இருந்தாலே போதும் நமக்கு வந்து இந்த மாதிரி கரையெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் வந்து ரிமூவ் பண்ண முடியும். பாருங்கள், இந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, இதை நல்லா பெருசாக விரிச்சு விட்டுக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படியே எடுத்துகிட்டு நமக்கு இந்த மெழுகு விழுந்த ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு அடியில் வந்து இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சுக்கோங்க. இப்போ இது என்னோடய ஷால் தான், இது பின்னாடி வந்து கரை தெரிஞ்சு பாருங்கள், அந்த இடத்துல இப்படி வச்சுருங்க. டிஷ்யூ பேப்பரை விரித்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஷாலை வந்து நல்லா விரித்து விட்ருங்க. விரிச்சிட்டு இப்போ இன்னொரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கோம் இல்லையா, நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ஃபுல் டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன், நீங்கள் இது ஃபுல் கூட தேவைப்படாது, ஆஃப் கட் பண்ணி வச்சா கூட போதும். பாருங்கள், இந்த டிஷ்யூ பேப்பரை இந்த கரைக்கு மேலே இப்படி நான் வச்சுட்டேன். இப்போது நம்ம அயன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு நீங்கள் அயன் பண்ணுங்கள் லைட்டாக. பாருங்கள் அந்த மெழுகெல்லாம் எப்படி வந்து நமக்கு டிஷ்யூ பேப்பரில் வந்து அப்சர்வ் ஆகுது பாருங்கள். நல்லா இப்படி தேய்ச்சிட்டு நீங்கள் இப்போ அந்த டிஷ்யூ பேப்பரை அப்படியே எடுத்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இந்த இடத்துல மெழுகு கரை இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடம் இது பாருங்கள் சுத்தமாக போயிருச்சு. ஒரே நிமிஷம் தான் நமக்கு ஆச்சு பாருங்கள், நல்லா கிளியர் ஆயிடுச்சு பாருங்கள், மேலே இருக்க பகுதியில் போயிடுச்சு. இப்போ நான் அப்படியே பின்னாடி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள், பின்னாடி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுவுமே உங்களுக்கு நல்லாவே கிளியர் ஆயிடுச்சு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள். அதே மாதிரி எனக்கு இந்த ஷாலில் இந்த பக்கத்துலேயே இருக்குது, அதே மாதிரி அதே டிஷ்யூ பேப்பரே நான் வந்து இது கடையில் வச்சுக்கிறேன், மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சிடலாம். இது ரெண்டுமே எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய பொருள் தான், அதை வச்சு சிம்பிளாக வந்து எப்படி இதை வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாருங்கள், நான் டிஷ்யூ பேப்பர் கூட மாற்றல, அதே டிஷ்யூ பேப்பர் தான் வச்சுருக்கேன். லைட்டாக அயன் பண்ணுற மாதிரி நீங்கள் லைட்டாக அயன் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்படியே எனக்கு ஷால் வந்து புது ஷால் மாதிரி ஆயிடுச்சு. நான் இதை வந்து ரொம்பவே பார்த்து இது வந்து வேஸ்ட் ஆயிடுச்சேன்னு நினச்சேன், ஆனால் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்லாவே மெழுகு போயிடுச்சு. பாருங்கள், புது ஷால் மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள், மேலே போயிடுச்சு. அதே மாதிரி நான் பின்னாடி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், பின்னாடி நல்லா போயிடுச்சு. இதை நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு இந்த துணியை வந்து நீங்கள் எப்போயும் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் எப்போயும் வச்சுருக்க துணி மாதிரி ஆயிரும், இந்த மெழுகு ட்ராப்லாம் தெரியவே தெரியாது உங்களுக்கு. இது ஒரு வாட்டி வாஷ் பண்ணிடுங்க பாருங்கள், பின்னாடி போயிடுச்சு. இந்த டிப்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கொடுத்து ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், தேங்க்யூ.